சித்தர்கள் திருவடி டிவிக்கு வணக்கம். சித்தர்கள் திருவடி ஆன்மீக நேயர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி சமயத்தில் பொள்ளாச்சி பொறிவு பாளையத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கோடிசாமியை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று இரண்டு நண்பர்கள் செல்கிறார்கள் பொறிவு பாளையத்திற்கு. ஒருவர் பெயர் வந்து என் ராமராஜ் என்று நினைக்கிறேன், இன்னொரு பெயர் கிருஷ்ணசாமி. இரண்டு பேருமே கோடிசாமியை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே பொள்ளாச்சி பொய்வாயும் போய் சாமியை பார்ப்பதற்கு வரிசையாக இருக்கிறார்கள். அவங்களும் பார்க்குற நேரம் வந்துச்சுங்க. அப்போ கோடிசாமிகளை சுற்றிலும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இவங்களும் போகிறாங்க. அங்கே மற்றவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறது, இவங்களும் உட்காடுறாங்க. அப்போது பொள்ளாச்சி பொறிவு பாலத்தில் இருக்கின்ற கோடி பகவான் கேட்குறாரு, என்னைக்கு தீபாவளி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வர அமாவாசையப்போ தீபாவளி சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போன ரெண்டு நண்பர்களுமே சொல்கிறாங்க, ராமராஜன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் சொல்கிறாங்க. கோடிசாமி சொல்கிறாரு, உங்களுக்கு அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாட்டங்கிறாரு. அது ஒருத்தர் கூட ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் இருக்குது. கல்யாணம் நடக்க போகிற நேரம் நடந்த ரெண்டு மூணு நாள்லேயும் தீபாவளி வருது. ஆக அடுத்த ரெண்டு நாள்லேயும் தலை தீபாவளி இருக்குது. இன்னொருத்தருக்கு வந்து அவருக்கும் கல்யாணம் ஒரு வருஷம் ஆகலை. அதுக்குள்ளே அவங்க மனைவி வந்து மாதமாக இருக்கிறாங்க. அவருக்கும் கல்யாணம் இந்த வருகின்ற தீபாவளியில் அவருக்கும் தலை தீபாவளி தான் வச்சு தலை தீபாவளி. தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, தீபாவளி அடுத்த வருஷங்கிறாரு. இவங்களுக்கு வந்து அது பெருசாக எடுத்துக்கல, ஏதோ சாமியை தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாருங்க. நினச்சிட்டு சரி ஆசி வாங்குறாங்க, அன்னதானம் வாங்குறாங்க, சாப்பிட்டு கம்பிட்டே இருக்கிறாங்க. அப்படி போகிற சமயத்தில் வந்துங்க 100 அடி ரோடு கோவையில் 100 அடி ரோடு போகும்போது வந்து ஒரு சின்ன விபத்து. அந்த விபத்தில் வந்து அவர் காயாகி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மருத்துவப்படையில் வந்து அவருக்கு வந்து பிளேட்லாம் பொருத்துறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு மிக குறுகிய நாள் தான் இருக்குது, ரெண்டே நாள் தான் இருக்குது. அந்த சூழ்நிலை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மருத்துவத்தை சொல்கிறாங்க, ஐயா அப்படி ஆயிடுச்சு, வேறு வழி இல்லை, எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது, கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது, எப்படியாவது அதை செலிப்படுத்தி அனுப்புன்னு சொல்கிறாங்க. மருத்துவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, இருந்த போதிலும் சரி பிளேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணத்துக்கு போகும்போது எப்படின்னா, அவர் வந்து தாலி கட்டுறதும் கூட ஒரு கையை வந்து மணமகளோட தோளில் வைத்து கொண்டு தாலியை கட்டுறாரு அந்த நண்பர். அதே சமயத்தில் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, பொள்ளாச்சி பொறியு வாழத்தில் சாமி சொன்னது மாதிரியே சொன்னார்கள், இப்போ நம்ம புரிஞ்சுக்கல, தீபாவளி அடுத்த வருஷம்னாங்க, ஆனால் நமக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள்லேயே நமக்கு தீபாவளி தலை தீபாவளி ஆகிற நேரத்தில் சாமி சொன்னதை அவர் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ படுத்துருக்கும் போது நினைக்கிறாரு, ஏன்னா சாமி கோடி பகவான் சொன்னார், நம்ம அதை அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது. ஏன் மருத்துவ கூட சாமியை கேட்டு வந்து தப்பிச்சுருந்துருக்கலாம், ஆனால் சாமியில் வந்து தீபாவளி அடுத்த வருஷம் தான் அப்படின்னாரு. இவங்களுக்கு வந்து அட நாளே நமக்கு ரெண்டு நாள் தலை தீபாவளி, கூட வந்து நண்பருக்கு வந்து அவருக்கும் தலை தீபாவளி தான், ஏன்னா அவர் கல்யாணம் ஆகி மனைவி மாதமாக இருக்கிறாங்க, இருந்த போதிலும் தீபாவளி அவருக்கும் தலை தீபாவளி தான் அப்படின்னு ஞாபகம் வருது. அந்த சமயத்தில் டாக்டர்கள் சொன்னதுக்கேற்ப தாலி கட்டுறாரு. தாலி கட்டிட்டு மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாரு. ஆஸ்பத்திரிக்கு போயிடறாரு. அவருக்கு வந்து தீபாவளி மாமனார் வீட்டுக்கு போகலை. சரி யோசனை பண்ணுறாரு, சரி நம்ம ரெண்டு பேரும் தானே போனோம், அந்த நண்பருக்கும் தீபாவளி, அவருக்கு ஃபோன் பண்ணணுமே நினச்சிட்டு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அப்போ விசாரிக்கும் பொழுது அவருக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து ஒரு பிரச்சனை. அப்போ தீபாவளி சாமிங்கிறதுனால போனஸ் பிரச்சனை, அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா போனஸ் பற்றி பேசுகிறதுக்காக அன்றைக்கி வந்து கம்பெனியில் இருக்கிற சில பிரச்சனையின் காரணமாக அவரால் மாமனார் வீட்டுக்கு தீபாவளிக்கு போக முடியல. தீபாவளியை ரெண்டு பேருமே வெளியில் தான் இருக்க வேண்டியதாகிடுச்சு. அதாவது கோடிசாமிகள் சொன்னார் அப்படின்னா அது நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி நினச்சி பார்க்குற கோடிசாமிகள் சொன்னார் நம்ம பெருசுப்படுத்தாமல் நினச்சிட்டுமே அப்படின்னு உணர்கிறாருங்க. இந்த வந்து இந்த தகவல் வந்து தாத்தா அவர்களுக்கு வந்து எல்லாம் வருமுன்னு உணரக்கூடியவர். அவர் சொன்னார் அப்போவே நம்ம கேட்டிருந்தாங்கன்னு நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல, ஏதோ சாமி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரியே அவருக்கு தலை தீபாவளி கொண்டாட முடியல. கல்யாணம் ஆகி தாலி கட்டும் போதும் கூட தாலி கட்டுறது பிறகு நேரடியாக ஆஸ்பத்திரிக்கு தான் போனார். ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவர் தலை தீபாவளி மாமனார் வீட்டுக்கு போக முடியல, இவருக்கும் போக முடியல, உடனே வந்த நண்பருக்கும் போக முடியல. அது தாத்தா சொன்னார், ரெண்டு பேர்த்துக்குமே தலை தீபாவளி அடுத்த வருஷம் சொன்னாருங்க. அது உண்மையிலே நடந்துருச்சுங்க. அதாவது கோடி பகவானோட இந்த செய்தியை வந்து வீரசிவா என்ற பத்திரிகையில் ஆசிரியர்
பல சிவானந்தம் அவர்கள் வந்து இந்த செய்தியை போட்டிருந்தாருங்க. இந்த செய்தியை வந்து நான் தீபாவளிக்கு என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது அவர் அவரோட புக்கை நான் படித்தது ஞாபகம் இருந்துச்சு. ஆகியனால தகவல் வந்து மக்களுக்கு பகிரணும் அப்படின்னு பகிர்ந்தேன். கோடிசாமி சொன்னால் நடக்கும், அதே சமயத்தில் விமோச்சனமும் கிடைக்குங்கிறது தான் உண்மை. கோடிசாமின்னு நினச்சா எல்லாமே நடந்தாங்க. நாம் ஒரு வேளை சாப்பிடலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அந்த மாதிரி எத்தனையோ ஜீவன்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்கள் கடந்து போகும்போது பசியால் வாடும் ஒரு ஏழைக்கு ஒருவேளை சோறு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சித்தருடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். உங்களால் கொடுக்க முடியலைன்னா சித்தர்கள் திருவடி இருகரம் கூப்பி உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறது. இங்கே இருக்கிற நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி செய்யும். கோடிசாமிகள் வந்து அந்த நண்பர்கள்ட்ட கேட்குற பல்லாச்சி பொறையவாளையத்தில் அந்த ரெண்டு நண்பர்கள்ட்ட பக்தர்கள்ட்ட கேட்குறாரு அம்மாவாசை எப்போன்னு ஒரு கேள்வியை கேட்க, அவர்கள் வந்து அம்மாவாசை தீபாவளி அன்னைக்கு தான் வருங்கிற கருத்தையும் சொன்னாங்க. சாமிகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அவர்கள் மூலியமாகவே கேள்வியை கேட்டு அவருக்கு வேண்டிய அவர்களை பாதுகாத்தார் என்றாலும் சிறு கஷ்டங்களை கொடுத்து கஷ்டங்கள் வந்தது கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி அவர்களை நல்ல நிலையில் கொண்டு வந்தார்கள். அதாவது கோடிசாமியை வந்து நிச்சயமாக பக்தனுக்கு கஷ்டம் வந்தால் உடனடியாக அதுக்கு தீர்வு கொடுப்பார்கள் தான் உண்மையை. அவருக்கு எந்த உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றியிருக்காருங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலம் அறிய முடியுதுங்க. அதே சமயத்தில் வந்து நிகழ்ச்சியை அந்த பத்திரிகையில் எழுதிய அண்ணா பல சிவானந்தம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கம். நாளை ஒரு பதிவிலே நல்லதொரு செய்தியுடன் வருகிறேன். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா குணசேகரன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம், நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.